வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க கேட்குறது யோட் பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். நான் யுவராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய மாலி ஃப்ரைஸனுடைய அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலி ஃப்ரைஸை நான் உங்ககிட்ட வந்து காட்டவே இல்லை. ஒரு 2 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு இந்த மாலி ஃபிஷ் பற்றி உங்ககிட்ட நான் பேசியே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாலி ஃபிஷ் நான் வந்து வீட்லேயே ப்ரீட் பண்ணுது. ஸோ அந்த குட்டிங் தான் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ அது என்ன மாதிரியான வாட்டரில் நான் வச்சுருக்கேன், ஸோ இப்போ அது என்னென்ன சைஸில் வந்திருக்கு, என்னென்ன ஃபுட்டில் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இத்தனை நாள் நான் ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல, சரியான கண்டென்ட். ஸோ குளத்து ஃபிஷ் மார்க்கெட் போனால் நிறையவே கண்டென்ட் இருக்குது, ஒரு 4-5 வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு கொரோனானால் என்னால் போக முடியல, எனக்கு இல்லை கொரோனா. ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷனால் எனக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் வந்து அதை நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ், என்னோடய மாலி ஃப்ரைஸை நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேன். ஸோ இதை தான் நான் வந்து ஒரு அக்வேரியமாக மாற்றிருக்கேன். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி எப்படி வீட்லேயே ரெடி பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் மேலே ஐகார்டில் எங்கேயாச்சும் வரும். ஸோ ஓகேங்க. ஸோ இதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நான் இதில் இருக்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் தண்ணியாக நான் வந்து வச்சுருக்கேன், நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வாட்டர் சேஞ்சே பண்ணதில்லை, 100% நான் சேஞ்ச் பண்ணதில்லை. ஸோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு இங்கே வந்து ஒரு மார்க் தெரியும். ஸோ அது மேலே வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ வந்து எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போன பிறகு நான் வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க அந்த நைட்ரேட் அந்த pH லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகுது, அது வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து வெளியே வராது, நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது. ஸோ அப்போவும் அதை எப்படி வெளியே கூட்டணும்னா அது கொஞ்சம் ஃபுட் போட்டால் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் நேரில் பார்க்குற அளவுக்கு இந்த கேமராவில் உள்ள குவாலிட்டி இல்லை, ஃபோனில் தான் எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக வெளியே வரோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வெளியே வந்து தான் உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டுறேன், இல்லைனா நம்ம நெட்டில் பிடிச்சி உங்ககிட்ட நான் காட்டுறேன். இதுங்க ரொம்ப நல்லாவே சைஸ் வளர்ந்துருக்கு. ஆனால் இதுங்களுக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா டைய ஃபுட் தான், நான் வேறு எதுவும் இதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதில்லை. எப்பயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் வந்து ஃபீட் பண்ணுவேன், எல்லோ யாக்கு. வேறு எதுவுமே நான் வந்து ஃபீட் பண்ணுறதில்லை. ஓகே, இதுங்க வெளியே வர மாதிரி தெரியல. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் நெட் எடுத்து இதை பிடிச்சிடலாம். கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீன் வந்து மாட்டிருக்கு இப்போது. ஸோ இங்கே பாருங்கள் அதோட சைஸை, ஹோம் ப்ரீடட். ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இன்னும் சாப்பாடு நல்லா வந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லேயே ப்ரீட் பண்ண ஒரு ஃப்ரை இது, பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையவே கலர் காம்பினேஷனில் இருக்குது. இது வந்து பேண்டா மாலியோட கலர் காம்பினேஷன். ஸோ பாருங்கள் எத்தனை மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு நான் கேமராவில் காட்டுறேன். ஸோ ஃபிஷ் நெட்டில் நான் பிடிக்கிறேன், நான் பிடிச்சதே கிடையாது இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நான் பிடிக்கிறேன். அண்டு நிறையவே கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ வந்து ஒயிட் கலர் நிறையவே இருக்குது, நான் அதையும் வந்து முடிஞ்சால் பிடிக்கிறேன். எஸ் இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் மாட்டியிருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும் ஃபிஷ்ஷோட கலர்ஸ், அதோடய சைஸ் எல்லாமே. இந்த ஒயிட் கலர் பாருங்கள், ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன் முடிஞ்சால். ஸோ இதுங்கெல்லாம் தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கு எல்லாமே. ஸோ வீட்லேயே ப்ரீட் பண்ணது இவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நான் லக்கி. அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சாரி, ரொம்ப நாய்ஸியாக இருக்குல்ல. அண்டு நான் நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா மாலி ஃப்ரைஸ் வந்து ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணி நிறையவே இறந்துருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இது வரைக்கும் குட்டிங்களை காப்பாற்றினது கிடையாது. 100% நான் வந்து ப்ரீட் பண்ணிவிடுவேன், பட்டு குட்டிங்களை நான் இது வரைக்கும் காப்பாற்றினதே கிடையாது அவ்வளோவா. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் இது உள்ளே இருக்க நிறையவே பிளான்ஸ் இருக்குது, அதுவாக வளருது அந்த பிளான்ஸில், எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும் நான் சொல்லிடுறேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து காலியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கி நம்மளோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல ஃபிஷ் ரூம் இந்த ரூம் இருக்குல்ல ஸோ ஸ்டோரேஜ் ரூம் அதில் வந்து ஒரு சைட் நான் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வச்சு நான் சூப்பராக வந்து உட்காந்து பேசுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு லைட்னிங் செட்டப்போட ஒரு பவுலில் ஒரு பீட்டா வச்சு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபிஷ் வச்சுருக்க மாதிரி நல்லா செட் பண்ணால் நினைக்கிறேன். ஒரு பவுல் வாங்குவேன் இல்லைனா இருக்க டேங்கை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப சின்ன டேங்க் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது அக்வேரியம்காக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசு ரொம்பவே ஒரு மோசமான நிலமையில் இருக்குது. இதில் இருந்தது கப்பீஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க என்ன ரொம்ப நாளாக. ஸோ எஸ் இதுலேருந்து கப்பீஸ் எல்லாமே இறந்துருச்சு, அது என்னோடய மிஸ்டேக் தான். நான் ஊருக்கு போயிருந்தேன் கொஞ்சம் நாளில் இறந்துருச்சு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் நிறையவே பாசி ஆல்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மாலி ஃப்ரை இதில் இருக்குது, அது வந்து வேறு ஒரு பேட்ச்சு ஒன்றே வந்தால் பிறந்தது. ஸோ அது இங்கே இருக்குது. அண்டு எஸ் நம்மளோட ஜெயின்ட் ஃபிஷ் பண்ணி இது வந்து க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது, தெரியுதா வீடுன்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக பாட் இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு கேஜும் இருக்குது, மேபி நான் வந்து பஜ்ஜீஸ் வாங்கினா வாங்குவேன். ஸோ என்ன பேர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவள் தாங்க லென்த்தாக போயிடுச்சு. இதே போல் என்ன நல்ல உங்களை ஒரு சூப்பரான வீடியோ இதே போல் இன்னும் நல்ல உங்களை ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ண தெரிவிக்கும். ஹேவ் அன் கைஸ் பட்டா.